சந்தோஷமா அமைச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நாளும் கதப்புத்தகத்தில் இருக்கிற பக்கத்தை போலதான். திருப்புற ஒவ்வொரு பக்கத்திலையும் எதிர்பாராத சம்பவமோ திருப்பமோ நடந்து நம்மளை சுவாரஸ்யப்படுத்தி புத்தகத்தோட கடைசி பக்கத்துக்கு அழைச்சிட்டு போகும். அது மாதிரிதான் நாம எதிர்கொள்ற ஒவ்வொரு நாளும் சந்தோஷம், துக்கம், துரோகம், சோகம், நட்பு, பிரிவுன்னு நம்ம வாழ்க்கையோட இறுதி நாள் கழிச்சிட்டு போகும். என் வாழ்க்கையும் அந்த கதை புத்தகம் மாதிரி. ஏய் எங்கடா உங்க சித்தப்பன் உள்ள கெட்டப் ரெடி ஆகிட்டு இருக்காரு. ரெடியானே வாங்கடா. என்னண்ணே முதல்ல நிக்க வேண்டிய நீங்களே உன்ன கிளம்பாம இருக்கீங்க. ஓனர் தேட போறாருண்ணே. அவ்வளவுதான்டா கிளம்பியாச்சுரா. வாழைத்தார எடுத்து வண்டியில விடா. ஏய் மாப்பிள்ள நேரம் ஆச்சியா? வேலை வெட்டி இல்லாதப்போ எப்படி நெஞ்ச நிமித்திட்டு அலையறான் பாரு. வாழ்க்கையில தோத்துருவோம் நினைக்கிறவன் தான் கூனி குருவி நிப்பேன். ஜெயிச்சிரோ நம்புற எல்லா பயலும் நெஞ்ச நிமித்தி தான் நிப்போம், ஜெயிப்போம். அப்படியா? பொண்டாட்டிய தொடணும் இல்லையோ ஒன்ன தொடாம இருக்க முடியடா செல்லோ. சார் என்னாச்சு சார்? லவ் பண்ண ஆரம்பிச்சு 5 நிமிஷம் ஆச்சு சார். ஓ சார் ஆல் தி பெஸ்ட் சார். கலக்குங்க. தினந்தோறு காலையில ஓ முகத்துலதான் முழிச்சோம். தினத்தந்தி தினகரனை ஓமடியில தான் படிச்சோம். தித்திப்பா இருக்கிறையே திகட்டாம அழைக்கிறையே என் தங்கமே என் செல்லமே. நான் பாட போறேன் பாட்டு. நீ ஓசிட்டிய நிட்டு மாமா. எம்மா புள்ள எம்புப்பு புள்ள
இல்ல சத்தியமா உன்ன போல யாரும் இல்ல பறந்து விரிஞ்சு கடந்தாலும் நாம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி உலகம் இருக்குங்க. சிலருக்கு வீடு, சிலருக்கு வேலை செய்யற இடம், அந்த மாதிரி தான் இந்த இருக்காய்ங்கள்ல இந்த பயல்களும் எங்க ஐயா விட்டுட்டு போன இந்த கடையும் தான் என்னோட உறவு, உலகம் எல்லாமே. காலேஜ் பஸ்னா கேட்க மாட்டேங்கற. பஸ்ல ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா போவோம்ப்பா. நீங்க ஃபாஸ்டா போங்கப்பா. அதுல என்னமா ஜாலி? ஐயோ அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. பஸ் கிளம்பதுப்பா. சரி சரி டென்ஷன் ஆகாத. நீ ஏறாம பஸ் கிளம்பு. நின்னுங்க ப்ளீஸ். சரி பாத்து பத்திரமா போ பாப்பா. பை பா. பை. கவனிக்கலனா. யோ ஏடா. ஐயா. டா ஓட முடி. வரகடா. நான் நினைச்சேன் எங்க ஐயா செஞ்சிட்டாரு. அப்படியா? தெருவிக்கு போறப்ப. தேங்க்ஸ் சார். இப்படியா கொஞ்சம் லோன் அமௌண்ட் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க சார். ஓகே பண்ணிடுவோம். பேப்பர் பேப்பர் நல்லா இருங்க அங்கிள். என்னடி பேசுற? அட விடுங்க நான் குழந்தை போய். தேங்க்ஸ் பிரிய மனுஷி. இருங்க. என்னம்மா கீழே குனிங்க.
எங்க அம்மா கிட்ட திட்டு வாங்காம இருந்ததுக்கு. அப்படியா? பொம்பளப் பிள்ளை இருந்துகிட்டு இப்படி பப்ளிக் பிளேஸ்ல ஆம்பள பையனுக்கு முத்தம் கொடுக்கறியே, உனக்கு வெக்கமா இல்ல? சீ போங்க அங்கிள். சாரி சார், பேப்பர் பறந்துருச்சு. எல்லாம் சரியா தான் இருக்கு. ஆ சரிங்க. எல்லாம் சரியா இருக்குங்க. ஆ வரேன் சார். பாத்து கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுங்க. கவலைப்படாதீங்க, முடிச்சு கொடுத்துறேன். டேய் ஐயா கிட்ட போயா நாரி தொழியுது. லவ், ஓல்டு லவ், ஓல்டு லவ். நாய் நெறியெல்லாம் நாலஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணுது, இப்படி நாலுகளது வயசாகியும் இன்னமும் கல்யாணம் முடிக்காம ஏண்டா என்னை அச்சுப்படுத்துற? தாத்தா போட போட, உன்னையெல்லாம் பேரின் சொல்லிக்கிறதுக்கே கேவலமா இருக்கு. கவா சரிங்க, அங்க சலூன்கள்ல இருக்கானே வந்து வச்சுங்க. சீக்கிரம் லோன் ஓகே ஆயிரும் சார். டீலர்ஸ் இப்ப வேற யாருக்கும் கொடுத்துடாதீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். பின்னாடி மந்திரிச்சுட்டு மாதிரியே தெரிஞ்சாப்ல, அத கேக்குறாப்ல. அந்த வண்டிக்கு நம்பர் வாங்கியாச்சா தெரியணும், அவ்வளவுதானே? வண்டி நம்பரா? அந்த அக்கா யாரையாவது லவ் பண்ணுதா இல்லையான்னு தெரியணும், அதானே? சரி விடுங்க சார், நம்பர் வாங்கியாச்சா இல்லையான்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன். சந்தோஷம். இன்ன நேரத்தில் நோட்டு வச்சு விட்டாங்களோ, எவ்வளோ வீட்டில் இலை விழுந்தாலும் இவனைத்தான்டா கூப்பிட்டு போகிறாங்க. ஐயா, இவர் என்ன பந்தி வைக்க கூப்பிட்டு போகிறோம்? எங்கள் குடும்பியை இங்கே தான் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இந்த சுத்துப்பட்டில் எங்கே தப்பு நடந்தாலும் இவர் சொன்னா தான் நாங்கள் நைட் ரவுன்ஸில் இருந்தோம்னு டிஎஸ்பியை நம்புறாரு. என்ன, எங்கே கிடாவட்டை அடைச்சி ஓடர் விருந்து கூப்பிட்டு போகிறீங்க? இலை எடுக்க ஆள் இல்லையா, நீங்கள் போகிறது? இவெல்லாம் பேசுகிற அளவுக்கு ஆக்கிட்டீங்களா? என்னடா ஜானு, ஓனர் இல்லையா? வெள்ள பேர்காரண. சரி அந்த பேக் கொஞ்சம் பழையபடி மிஸ்டுகாலா? ஐயோ, இந்த வர போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறாருங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா? அத எம்எல்ஏ வரேசி போயிடாடி. ஒரு அப்பத்தை ஒழுங்கா தூக்க முடியாடி. இரு 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 இரு, நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் செல்லப்பவால் சுவிட்ச் ஆஃப் செய்யப்படுகிறது. எங்களுக்கு வேற நம்பர் இல்லை. இப்ப எப்படி நீ பண்றேன்னு பாக்குறா? டெய்லி நடக்கிறதாண்டா, 1000 ரூபாய்க்கு சேஞ்சு கொடு. வேர்வ போதும். வேர்வை ஆட் பண்ணுறத மிலிட்ரி வாட்ச் பண்ணிட்டானே, இவன் உண்மையிலே ஓடுறவனாச்சையா? கொண்டாடிக்கிட்ட போட்டு கொடுத்துருவானோ? பாகிஸ்தான் பார்டர் நினைக்கிற மாதிரி வரப்பா நிற்கிறான. போற ஐடியா இல்லையா? என்ன சொல்ற? Thank you.
இதையும் கலெக்டர் சென்சார் பிரச்சனை வரும்யா போயா. எம்மா சர்வீஸ் சென்டர் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் சார். இந்தாங்க சார். உங்க டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. தேங்க் யூ சார். நீங்க சர்வீஸ் சென்டர் எந்த ஏரியாவுல பிளான் பண்ணிருக்கீங்க? சோலம் தான் சார். ஓகே. இந்த ஃபார்மையும் ஃபில் அப் பண்ணி சார்ட்ட கொடுத்துருங்க. லோன் வேல்யூவை கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. சரிங்க சார். முதல்ல இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன்லாம் முடிவிட்டோம். சரிங்க சார். அதுக்கப்புறம் மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகும். தேங்க்யூ சார். பெஸ்ட் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச். ஜானு அண்ணே நடக்கி தான் போறேன், உட்காரு. சரிண்ணே. என்னடா ஜானு, ஸ்பெஷல் கிளாஸ்லாம் எப்படி போகுது? ஆ நல்லா போகுதுண்ணே. 10th பப்ளிக்கடா தம்பி, ஓனர் உன்னை டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, நல்லா மார்க் எடுக்கணும்ண்ணே. கண்டிப்பாக எடுத்துருவேண்ணே. என்னடா இபி ஆஃபீஸர் வண்டியோட மல்லு கட்டிட்டு நிற்கிறாரு? தெரியலண்ணே. என்ன சார், என்னாச்சு? என்னன்னு தெரியல தம்பி, நல்லா தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு நடுவில் நின்று மக்கர் பண்ணுது. நான் வேணா பார்க்கட்டுங்களா? பாருங்க பாருங்க. என்ன தெரியும் தெரியாது? என்ன பொண்ணுடாது, செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து வளர்த்தாவே இப்படித்தான். ஓகே தம்பி, உங்க கை பட்ட உடனே வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா, சர்வீஸ் சென்டர் எப்ப ஆரம்பிக்க போறீங்க? அது விஷயமா தான் சார் லோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிடைச்சோன்னு ஆரம்பிச்சிருவேன் சார். அப்படியா? பேங்க்ல உங்களுக்கு சூரிட்டி எது வேணும்னா சொல்லுங்க, நான் இருக்கேன். வரட்டுமாப்பா? கண்டிப்பா சொல்றேன் சார். விளையாடுறது என்ன கவாஸ்கர், ரொம்ப பொறுமையான ஆளு. நீங்க படுற கோவத்துக்கு வேணா உங்க பேரை ஹர்பஜன் சிங் மாத்தி வச்சுக்கோங்களேன், பொருத்தமா இருக்கும். ஏன் சார், நீங்க காதல் பண்றது அந்த காக்கா கூட பிடிக்கல, அப்புறம் ஏன் சார் ரிஸ்க்? சார், நான் பண்ணுறது லவ் இல்லை சார், சத்தியம். எங்கள் அப்பாவுடைய கடைசி ஆசையே நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணணுங்கிறது தான்.
அதனால தான் சார் நான் இப்படி பண்றேன். சார் உங்க சத்தியம் போயிட்டே இருக்கு, சீக்கிரம் போங்க, போய் பிக்கப் பண்ணிக்கங்க சார். தேங்க் யூ சார். போங்க சார். நடக்க போறதில்ல. உங்க ஒட்டுமொத்த சத்தமும் கவர்மெண்ட்டுக்கு கேட்கற மாதிரி கத்துனீங்கன்னா ஏதாவது நடக்கும். அந்த இலக்கடைய நமக்கு ஒரு சந்தர்ப்பம் தேவைப்படுது. இடம் விட்டு இடம் கூட்டமா போற பறவைகள்ல ஏதோ ஒரு பறவையோட எச்சம்தான் ஒரு மிகப்பெரிய ஆலமரமா உருவாகுது. அப்படிதான் பழப்பு தேடி ஊர் ஊரா போற கூட்டத்துல எங்க ஐயாவும் பழப்பு தேடி போய்கிட்டு இருந்தார். இன்னும் கொஞ்ச தூரம் சாகிறதுக்காக புறப்படுத்தும் வந்த பாதையில் எங்கேயாவது தொண்டை நினைச்சிட்டு பழப்ப பார்க்க வேண்டியதா. ஐயா 40 வருஷத்துலேருந்து ஆட்டை ஓட்டிக்கிட்டு வர்றேன். செத்துப்பட்டுல தாகம் நிற்க தண்ணி இல்லை. நாங்கள் விற்கிக்கிட்டு தான் சாவணும். இதுதான் எங்கள் பொழப்பு. ஏதோ உங்கள் பொண்ணியை தர தண்ணியை கொடுக்க அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் உயிர் பழச்சு அப்படிலாம் ஒன்றும் இல்லை.
you people doing here? இங்கே என்ன மேன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏடாப்பா, கோஷ்டியா நின்னு பேசுறதுக்கு தட சொட்ட ஒரு கொல்லியோ தெரியாதா? கிளம்புங்க. எல்லா மனுஷனும் ஏதோ ஒரு கட்டத்துல அடக்குமுறைக்கு ஆளாயிருப்பாங்க. பல பேர் அதை விதினு நினைச்சு ஒதுங்கிடுவாங்க. சிலர் தான் அந்த அடக்குமுறைக்கு எதிராக முதல் அடி எடுத்து வைப்பாங்க. என்னதான் இந்த பூமியில முக்கா பங்கு நீர் இருந்தாலும் குடிக்க ஒரு பவள தண்ணி இல்லாம எத்தனையோ உயிர் சாயுது. அப்படிதான் தண்ணி இல்லாம சாக கடந்த உயிரை காப்பாத்தினே எங்க ஐயா. காடு மலைன்னு வேலைக்கு போற மனுஷங்களோட தாகத்தை தணிக்கவும் அவங்களோட களப்பை போக்கவும் ஒரு சாவடியை உருவாக்குனார். எந்த இடத்துல நின்று வெள்ளக்காரன் பேசக்கூடாதுன்னு சொன்னானோ அந்த இடத்துலயே எங்க ஐயா அஞ்சலியை உருவாக்குனார். உடம்பால களைச்சு போய் வர்றவங்களுக்கு இழப்பாற இடம் மட்டும் இல்லைங்க அஞ்சல. ஐயா மனசால உடைஞ்சு போய் வர்றவங்களுக்கும் எங்க ஐயாவோட வார்த்தை எங்க அப்பத்தாவோட உபசரிப்பு ஒரு புது தெம்பு கொடுத்துச்சு. நல்லதா சின்ன சமூகமா இருக்கட்டும் இல்ல மிகப்பெரிய சாம்ராஜ்யமா இருக்கட்டும் அதோட தொடக்கம் நதிக்கரையிலேயோ இல்ல சமுத்திரக்கரையிலோ இருந்துதான் உருவாகும். ஆனா எங்க ஐயா கொடுத்த ஒரு குவள தண்ணியில ஒரு ஊரே உருவாச்சு. அஞ்சல அஞ்சல ஐயோ இரட்டை கோளை முறை கிடையாது என்ன களியா? நாமளே வெள்ளக்காரனுக்கு அடிமையா இருக்கோம். நமக்கு எதுக்குடா இன்னொரு அடிமை? பாரதி சொன்ன யுக புரட்சி வந்துருச்சியா? பாரதி சொன்னால நடக்கும். இதுல எல்லாருக்கும் கருப்பிடி தண்ணி கூட. நாடே வெள்ளக்காரங்களுக்கு எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்த சமயத்துல நம்ம நாட்டில இருந்து தீண்டாமைக்கு எதிராகவும் எங்க அப்பத்தாவை சாவடியில உட்கார வச்சு பெண்ணடிமைக்கு எதிராகவும் வாழ்ந்து காட்டினாரு. இது பலர் மனசுல மரியாதையை ஏற்படுத்துச்சு. உடம்பு முழுக்க சீக்க வச்சுக்கிட்டு வாய்க்கு வக்கடியா கருப்பிட்டு கேக்குதோ? தப்பினார். அவருடைய உறவினர் சிசிர் போஸ் உதவியுடன் ஆப்கானியர் போல் உடை அணிந்து பெஷாவார் வழியாக தப்பினார். What are you talking? 2 acres, 80 rupees. What? No, Tara. They are all telling lies. Lies only they are telling. முதல் பத்திரிகையா இருந்தாலும் சரி, சுதந்திர போராட்டத்துக்கான முதல் தகவல் குறிப்பா இருந்தாலும் சரி, எங்க அஞ்சல கடையில இருந்துதான் தொடங்கும். கேப்பமா?
கேக்குதா? என்ன கேக்குதா? இத திருக திருக நல்லா கேக்கு. ஐயா நான் தொட்டு பார்க்க வா. வா 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 திருகு, பயப்படாத திருகு. அப்படித்தான் நம்ம நாடு விடுதலை அடைந்த செய்தியும் எங்க அஞ்சலக்கடை மூலமா தான் இந்த ஊரு ஜனத்தில். எங்க அஞ்சல கடையை சுத்தி பல மாற்றங்களும் சில உறவுகளும் உருவாச்சு. கேட்டாங்கல்ல ஒழுங்கா பால ஊத்து. சரி வாத்தா வாத்தா. ஆமாங்க, நான் பிறந்தது எங்க அஞ்சல கடையில தான். என்னோட முதல் அழுகைய எங்க அஞ்சல தான் கேட்டுச்சு. நான் பிறந்ததும் நேத்தி கடன் செலுத்த எங்க குடும்பமே குலசாமி கோயிலுக்கு போச்சு. ஆனா அங்க நடந்த ஒரு விபத்துல எனக்கு விவரம் தெரியாத வயசுலேயே என் அப்பனையும் ஆத்தாளையும் அப்பத்தாவையும் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அவங்க இல்லைங்கிறது மட்டும்தான் புரிஞ்சது. அவங்க வரவே மாட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான் நான் அழவே ஆரம்பிச்சேன். அழ ஆரம்பிச்சேன்னு கண்ணை தொடச்சு அவரோட நெஞ்சில சாத்திக்கிட்டாரு எங்க ஐயா. எங்க அப்பத்தா இல்லாத சோகத்துல இருந்த எங்க ஐயா அவங்க பேரையே எங்க கடைக்கு வச்சு அது மூலமா சந்தோஷப்பட்டுக்கிட்டார். எங்க ஐயாவோட தோல்ல உட்கார்ந்து இந்த உலகத்தை நான் பார்த்தேன். இந்த உலகம் ரொம்ப அழகா தெரிஞ்சது. அதை விட அழகா எங்க ஐயா தெரிஞ்சார். என்னைக்குமே நானும் எங்க ஐயாவும் தனியா இருக்கிறதா நினைச்சதே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு புது உறவுகளை எங்க அஞ்சல கடை கொடுத்துச்சு. அந்த உறவுகளோட தான் எங்க பயணம் தொடர்ந்துச்சு. ஒரு மனுஷன் சாகும்போது பெத்த பிள்ளைங்க சொந்த பந்தங்க அழறத விட யாருனே தெரியாத ஒரு தாழராம் பாரு அப்படி வாழ்ந்துட்டு போனான்னு எங்க ஐயா சொல்லுவார். அப்படியேதான் வாழ்ந்துட்டும் போனார். எங்க ஐயா உடல் தான் மறைஞ்சதே தவிர அவர் நினைப்பும் மூச்சு காத்தும் இந்த கடை முழுக்க இருக்கு. இந்த கடையோட ஒவ்வொரு இடத்துலயும் எங்க ஐயா வாழறதா தான் நான் பாக்குறேன். தைரியமா
எங்க ஐயா எனக்கு அமைச்சு கொடுத்த பாதையில நான் பயணிக்க ஆரம்பிச்சேன். கஷ்டத்துல தாங்கின இந்த உறவுகள் இன்னைக்கு என்னோட குடும்பமா இருக்கு. முத்து, அப்பு போடுறட்டி மாதிரியா இருக்கு அப்பு. எனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏன் அஞ்சல கொடுத்துச்சு. என் வாழ்க்கையில எல்லாமுமா இருந்து எனக்கு எல்லாத்தையும் கொடுத்த என் அஞ்சல என்னை விட்டு போயிருமோன்னு நினைச்சிட்டு இருந்தப்பதான் என்ன மாதிரி அஞ்சலியை தான் உலகமா நினைச்ச எல்லாருமா சேர்ந்து அதை காப்பாத்த போராடினான். அது என் மனசுல ஒரு நம்பிக்கையை விதைச்சது. என்ன என் அஞ்சல ஒத்த மரமா வளரல. அது கூட 500 குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தையும் சேர்த்து ஒரு தூப்பா வளர்ந்து நிற்குது. எங்க மத்த வியாபாரி யார் வரலையா? எல்லாரோட பிரதிநிதியா தான் நாங்க வந்திருக்கோம். எங்க ஊரோட அடையாளமே அஞ்சல டீ கடை தான் சார். இது வெறும் வாழ்வாதாரம் மட்டும் இல்ல, எங்களோட வாழ்க்கை சார். அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம உங்களை நம்பி வந்திருக்கோம். இவ்வளவு பேரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னா தீர்ப்பு கண்டிப்பா நமக்கு சாதகமா தான் இருக்கும். முதல்ல ரிட்டை ஃபைல் பண்ணுவோம், ஸ்டே வாங்குவோம். கவலைப்படாதீங்க, நிச்சயமா நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி. ஏ நின்ற கேள்வி இங்கு கேட்காமல் யாரும் இல்லை. ஓனர வெளியில கடை அடிக்க போறதா பேசிட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமா பாட்டு படிச்சிட்டு இருக்கீங்க. ஒத்த புள்ள பெத்தவன் அப்பனே மயம் காப்பாத்த நம்பும் போது இத்தனை புள்ளைங்க இருக்கும் போதே ஐயா பத்தி நாயண்டா கவலை பண்ணோம். ஐயாவை ஆட்டவும் முடியாது, அசைக்க முடியாது, தெரியும்ல. சூப்பர் ஓனர். வாங்கிட்டு போ அப்படியா. வச்ச எதுவும் ஆகாதுன்னு சொல்றேன், எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கு. கவச சங்கத்துக்கு போயிட்டு வரேன். போயிட்டு சீக்கிரம் வாங்க. போட்டு வச்சிருக்க ஆர்டர் கொடுத்துங்க. வேணாட்டாங்க என்ன ஐயாவோ, ஆர்டர் கொடுத்த விட அப்படியே தேங்கி கிடக்குது. ஏதாவது வழியை காட்டியா? உங்கள் ஐயாட்டெலாம் சொன்னால் ஒத்து வராது. அதுக்கு எங்கள்கிட்ட சொன்னாலும் தலைக்கு ஒரு பத்துன்னு காலி பண்ணுவான். ஏ என்ன பேசுகிறா? அது இல்லை மாப்பிள்ள, போட்டோக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு என்னமோ உசுர் இருக்கிற மாதிரி. அப்படியா? உன் பர்ஸ் எடு. அது இதுக்கு எடு சொல்கிறேன். உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. இந்த ஃபோட்டோவில் இருக்க உன் பொண்டாட்டி பிள்ளையை பார்த்து எத்தனை தடவை பேசியிருப்பேன். இதுக்கு என்ன உசுர் இருக்கா? இருக்குன்னு நினச்சா இருக்கு, இல்லைன்னு நினச்சா இல்லை. உன்ன மாதிரி பொழப்புக்காக வெளியூர்ல இருக்க எல்லாரும் போட்டோவில தான் குடும்பமே நடத்துறாங்க. தேவையில்லாம அவர் நம்பிக்கை தப்பா பேசாத. டேய் விடுறா, ஏதோ தெரியாம சொல்றான் நீ. சரி ஓனர். ஹலோ மாஸ்டர், சொல்லுங்க சார். போடுங்க. ஆ சரிங்க சார். ஓகே சார். அண்ணா ஒரு 60 வணக்கம் வந்துறேங்க சார். ஆ சரி. எப்படிரா எங்க ஐயா வேலையை பார்த்தாரா? சரி ஓனர். அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் கட்டுனா. ஆ கட்டுற கட்டுற கட்டுற. தேங்க்ஸ் சார். 100 கூடியா? யாரா? பேங்க் மேனேஜரு. இடம் பார்க்க சொல்லிட்டார்ல. ஓ ஏ சூப்பர்ரா. அப்ப பாத்தி அப்போ நைட்டு கொடுத்துருவான். என்ன ஓனர நீங்களும் ஜோதியில ஐக்கியமாகிறது? ஏய் நான் எப்படா கலந்துருக்கேன்? நாளைக்கே நீங்களும் நானும் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ.
ஏண்டா பேச்சுக்கு சொல்றேன் உனரே, பேச்சுக்கு நாளைக்கே செத்து போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. உங்களை ஒரு பக்கம் தூக்கிட்டு போவாங்க, என்னைய ஒரு பக்கம் தூக்கிட்டு போவாங்க. நடுவில் நின்று பார்த்துட்டு இருக்கவன் என்ன சொல்லுவேன்? என்னைய பார்த்து இங்கே வரு, எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு நிம்மதியா போய் சேர்ந்துட்டாம்பாங்க. உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஐயோ பாவம், என்ன பாவம் பண்ணானோ, எதையுமே அனுபவிக்காம இப்படி பொசுக்குன்னு போயிட்டானே பாங்க. அது வேறையா? செத்தம் திட்டு வாங்கணுமா? இது உங்களுக்கு தேவையா? என்ன நான் சொல்றது, என்ன நான் சொல்றது, என்ன நான் சொல்றது? தேவையில்லாம பேசிக்கிட்டு பார் பண்ண பார். சான காலத்துல கீழே கீழே விழுந்து அடிபட்டுக்க புரிக்க பயப்படாதீங்க சார், ஒண்ணும் இல்ல. என்ன அப்படியா கார்கார மாதிரி நீ எங்கிட்ட சாய்ச்சிர மாட்டியா? அப்படி இல்ல, எங்கயும் மோத மாட்டேனாப்பா. ஏய் பாத்துரா, நீயும் கண்ணாப்பண்ண தானே ஓட்டுற, பாத்துக்க. அப்படியா? ஏய் குப்பாடா, வீட்டுல உன் பிள்ளைக்கு தின்ன தட்டை எடுத்து வைக்க வலிக்குது. ஊருக்கு உழைக்க தானே பெத்து போட்டிருக்கோம். ஒரு வேலை வெட்டிக்கு போக துப்பு இல்ல. இவன்ட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு வா. ஏன்டா இப்படி பண்றியோ? மாஸ்டர், டாக்டர் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு, அதனால என்னால் வர முடியல. பேக்கை என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்றீங்களா? இந்த கொடுத்து விட்றேன் சார், கொடுத்து விட்றேன். வரண்ணா. ஆ சரிங்க. ஆ முரளி, பேக்கை வாங்கிட்டான். டேய் நீ கிளம்பி, பஸ் ஸ்டாண்ட் வந்து. சரி. வணக்கண்ணே. வணக்கண்ணே. யார் எப்போ இல்லையா? டாக்டர் பக்கம் போயிருக்காரு, பேக் எடுத்து வச்சுனாரு. சரி போயிட்டு ஓனருங்க. ஓட்டல வயதானே, அதுக்கு தான் பேர் இல்லவே இல்ல. ஆமா ஆமா. சார் சார், மாஸ்டர் சூடா ரெண்டு வடை. மாஸ்டர் வர, மாஸ்டர். ஆ சரிப்பா. வண்டி நிக்குது, ஹர்பஜன் சிங்க காணோம். ஹாய். ஹாய் டி. எப்படி வந்த? இப்பதான் வந்த. இன்னைக்கு பஸ் லேட் போல இருக்கு. என்ன, ஒரு டீ போடுவோமா? சரி வா. அண்ணா நல்ல டீ போடுங்க. அண்ணா நம்ம ஸ்கூட்டர் போற பஸ்னால என்னதான் பண்ணணும்? ஒரே இதுல சக்கரை போடாத, ஏபி பொண்ணுக்கு தெரியாத மாதிரி கேப்பேன். தேடுறா அண்ணா. சுகர் இல்ல போட்டிருக்கே. சுகர் இருக்கே, எனக்கு பத்தல போடுங்க. அண்ணா உங்களுக்கு டீ போட தெரியுமா தெரியாதா? ஐயோ, என்ட்ரிய குடுத்துற வேண்டியதான். அவனை ஏங்க திட்டுறீங்க? எல்லாம் ஓ வேலை தானா? முதல் கட்ட சந்திப்பு தான் காரமா போச்சு, இரண்டாவது கட்ட சந்திப்புனாவது இனிப்பா இருக்கட்டுமே. என்னது, ரெண்டாவது சந்திப்பா? ஆமா. அப்போ அன்னைக்கு பார்த்தது அதுக்கு முன்ன பார்த்ததுலாம் என்ன சொல்றது? ரெண்டாவது சந்திப்பு. ஏங்க வாடி, கூத்துக்கு முன்னாடி கிரிக்கெட்டுக்கு பின்னாடி, ஒன்னும் புரியலையே. ஏங்க ஹலோ, நீங்க என்னங்க? அன்னைக்கு பார்த்தேன், அப்ப பார்த்தேன், இப்ப பார்த்தேன்ட்டு வந்துட்டீங்க. எப்ப போங்க பாத்தீங்க? யாரையாவது லவ் பண்றியா? யாரையாவது லவ் பண்றியா? இல்ல. ஏய் பஸ் வந்துச்சு. இல்ல, இந்த அத்தை பொண்ணு மாமா பொண்ணு ஏதாவது கமிட்மென்ட் அந்த அளவுக்குலாம் நம்ம குடுப்பணும் இல்லங்க. ஓகே, பாத்துக்கலாம். பாத்துக்கலாமா? ஹலோ ஏங்க, எதுக்குங்க கேட்டீங்க? சொல்லிட்டு போங்க. பாக்க நல்லா தான இருக்க, அத லவ் பண்ணலாம்னு. ஏங்க ஏங்க, ஹலோ
ட்ராக்கு கரெக்டான டயத்துக்கு போய் சேர்ந்துடும்ல. பயப்படுறவங்களோட இந்த யூகே தொழில் பண்றதில்ல. கிளம்புங்க. சரக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிடணும். எந்த சிக்கல் இருக்காது, எல்லா செக் போஸ்ட்லயும் நம்ம ஆளுங்க தான். தாராளமா வண்டி அனுப்புங்க. எடுத்துங்க, முதல்ல அவங்களுக்கு கொடுங்க. எடுத்துங்க 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 எடுத்துங்க. என்ன ஹோனர், எங்களெல்லாம் அவசரமா சொல்லிட்டு நீங்க பார்த்து பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கீங்க. அதை விடுறா, கோர்ட்ல ஸ்டே வாங்கியாச்சு. ஸ்டே கிடைச்சிருச்சா? இனிமே ரோடு வராதா? ஸ்டே வாங்கியாச்சு, கடைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சூப்பர், கொண்டாடிடுவோம் பார்ட்டி. சார் தெரியுமா, இன்னைக்கு சாருக்கு உங்களுது, ஆனா சைட் டிஷ் மாப்பிள்ளையோடது. என்ன மேட்டர் பாஸ்? மாப்பிளைக்கு லவ் வா கிடைச்சில. ரைட்டும் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்துருங்க. ஏய், எனக்கு சிக்கன் ஃப்ரை சொல்லிரு. ஆ சரிண்ணா. ஒரே சக புரோட்டாவே தெரியுது மாப்பிள. ஏன் சார், உங்க அசிஸ்டண்டா சேர்த்துக்கலாம்ல அவனை? ஏதோ அங்கேயும் கொஞ்சம் சோப்பு நோட்டு போலங்க முல்ல. கம்பெனி போனோம் பாஸ், கொன்றுவாங்க. சும்மா சொன்னேன் பாஸ். என்னப்பா அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்க? ஓ மாமா, உன்னை விட்டு என்னைக்கே ஆரம்பிச்சிருக்கான். உட்கார் உட்கார், பந்தில உட்கார். ஜாக்கிங் இல்லாம சல்சாவா? ஊத்து வாட முறுக்கு சிக்கே. ஏன் சைடு செங்க? ஆம் சார், இந்தாங்க உங்க சிறப்பு. ஹே வாடி வாடி ஏ செல்ல குட்டி. இப்ப எடிய சிறக்க சொல்லு சொல்லு. இது பூமிக்கு, இது சாமிக்கு. அப்படியா? ஏ பாட்டு போடுற. மூணு வேலையும் உடப்பேனங்கிறது, மூணு வேலையும் குடிப்பேனங்கிறது, மோறு பானையம் உடப்பேனங்கிறது, முட்டதி வீதியை கிடப்பேனுங்கிறது. தாத்தா இந்த காக்கா இவ அஞ்சாறு மாசமா கேக்க. நீட்ட சொல்லி உள்ளாக்க தொட்டு தாக்கி பார்த்து கண்டுபிடிக்கா. வாடகை எல்லாம் வர்றது தைரியமா போய பொண்டாட்டி அடிப்பாப்பா. டெய்லி வாங்குறல்ல என்ன பாஸ்? லவ் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு போல. அடப்பாங்க, எனக்கே இன்னைக்குதான் சொன்னாங்க. நாளைக்கு அல்ல போய் பார்த்தாதான் தெரியும். நீங்க என்னங்க பொசுக்குன லவ் பண்றேன்னு சொல்லிவிட்டீங்க? அது எப்படிங்க பார்த்தேனோ லவ் பண்ண முடியா? என்னது? இல்ல, எப்படி பார்த்தேனோ லவ் பண்றதுன்னு கேக்குறேன். ஏ ஆம்பளைங்க மட்டும் தான் பார்த்த உடனே லவ் பண்ணுவீங்களா? நாங்க லவ் பண்ண ஒத்துக்க மாட்டீங்களா? உன்ன பார்த்த உடனே பிடிச்சிருந்துச்சு லவ் பண்ண, உனக்கு பிடிக்கலையா? பரவாயில்ல விடு. பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கா? ஓகே ஓகே, அதெல்லாம் சரி. உன் பேர் என்ன? என்னது?
ஏ உத்ரா சுந்தரமூர்த்தி மகாதானா நீயே ஏ 790 பேத்தியா நில்றி என்ன உங்க குடும்ப பேர்லாம் சரிதானே ரேஷன் கார்டு நெறிமாலையிறான் பாத்துக்க கஞ்சாட காட்டி என்ன கௌதாசவத்தவுள்ள ஓ கால் ரெண்டும் தரையில் இருக்கு ஆனா சொரணை இல்ல கஞ்சாட காட்டி என்ன கௌதாசவத்தவுள்ள ஓ கால் ரெண்டும் தரையில் இருக்கு ஆனா சொரணை இல்ல கரும்பார போன பார்த்து விளைஞ்சேனே கஞ்சாட காட்டி என்ன கௌதாசவத்தவுள்ள ஓ கால் ரெண்டும் தரையில் இருக்கு ஆனா சொரணை இல்ல புல
பையன் கையை பிடிக்கிறான்னா அதனால எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கணும். நீ நம்புற அளவுக்கு நான் நடந்துக்கிறேன்ல, அந்த குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சோழவந்தானிலிருந்து சன் செய்திகளுக்காக விக்கி. அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுரா. சரி, வெயிட் பண்ணி பாப்போம்.
என்னம்மா எப்படி இருக்கா? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லண்ணா, நல்லா இருக்கா. உங்களை கிளம்ப சொல்லிட்டா, அப்புறமா போன் பண்றாளாம். சரிம்மா, அவங்க அப்பா அம்மா கூட இருக்காங்கல்ல? அந்த அஞ்சலோட ஆளுங்களும் ஏதோ ஒரு வண்டிக்காரன் தட்டி விட்டு போயிருக்கான். அதுக்கு நம்ம வண்டியை கவுத்துருக்கான். அவங்க அவங்களால 50-60 லட்சம் ரூபாய் சரக்கு மாட்டினது மட்டும் இல்லாம என்ன ஒளிஞ்சு வாழ வச்சுட்டானுங்கள. ஆமாண்ணே, என்னைய சஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டாங்க. அவங்கள சும்மா விடக்கூடாதுண்ணே, ஏதாச்சும் பண்ணணும்னே. கோவத்தை வார்த்தையில காட்டக்கூடாது. இந்த உண்டியில போட்டு வச்சுக்க. லோன் வாக்கி பண்ணிடுவாங்க. ஈவினிங் செக்கோட ஒன்று வந்து பார்க்குறேன். ஆ சரி, உடம்பு பார்த்துக்க, வச்சுறேன். என்னடா என்ன ஓகே ஆயிரும் இன்னைக்கு? எப்படி லோன் ஓகே ஆயிரும் உணரே? எல்லாம் நடக்கும். என்ன சார் இங்கேயுமா? எங்க என்ன சார்? காதல் தான். ஆமா ஆமா, அடுத்த உண்டா கட்டி உனக்கு தாண்டி போ போ. மை லவ், ஐ அம் சீ. என்ன ரொம்ப பத்திரமா இருக்கீங்க? நீ யார் யார் இருக்கீங்க? மாமா, என்ன மாமா இந்த பக்கம் கம்சன் மாதிரி காலாட்டுவோம்னா உன்னை கூட்டு போறேன். ரியல் எஸ்டேட் பார்க்கறது நோட்டு மாத்திரம், கண்ண நோட்டு மாத்திரம், கண்ண நோட்டு மாத்துவ. ஐயா, ஏய் வணக்கம் ஐயா. முத்துலாண்டி பேசுறோம் ஐயா. என்ன முத்துலாண்டி, என்ன விஷயம் ஐயா? செய்யாத குற்றத்துக்கு எங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஐயா. எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? நல்லவன் நம்ம ஒருத்தனை கடையில செத்தம் ஐயா. கள்ள நோட்டு மாத்திரம் களவாணி பையனுக்கு தெரியாம போச்சு. அவன் பண்ண தப்புக்கு எங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஐயா. நீங்க தான் காப்பாத்தணும். கவலைப்படாதீங்க முத்துலாண்டி, உடனே ஜூனியர் அனுப்புறேன். சரிங்க, சரிங்க, நன்றியா, சரிங்க. அப்பன் சாப்பிட்டா உப்பு வச்சுட்டாங்கல்ல. பல்ல காமிச்சிட்டு இருக்கியா சார்? என் பையன் சார். சார் இங்க திரும்பிடுவார். நீ எல்லாம் பெரிய மனுஷனா இருக்க. என்ன சார், அடிச்சா செத்தே போயிருவ. அவர் எதுக்கு சார் திட்டுறீங்க? ஓ, நீங்க தான் அவளை கொம்பு செய்யறதா? எவன் என்ன செய்யறான்னு முச்சந்தில உட்காந்து ஊதி விசாரிச்சு அவங்கள பெரிய பொறுப்பு விளக்கடையில நீங்க. நீங்க பண்ணதுக்கு நான் சட்டையை கழட்டி நிக்கணுமாடா சார்? சஸ்பெண்ட்ல இருக்கீங்க, பிரச்சனையா இருப்போம். முடியா
அவங்கள பெத்தவங்கடா நீங்கலாம். ஆமா நீங்கமே என் மகனா கடப்ப கணிக்கிற பார்த்தேன். ஆயுசுக்கு கம்பி இப்படிதான் கிடக்கணும். ஊரா பயிலையும் அக்யூஸ் லிஸ்ட்ல சேர்த்து வாழ்க்கை அழிச்சு போடுவேன். பார்த்து போங்க. விசாரணைன்னு கூப்பிட்டா வரணும். மத்ததெல்லாம் கோர்ட்ல பாத்துங்க. என்ன நீங்களா ஒரு பெரிய மனுஷனா என் பையனை உள்ள போட்டு அவன் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களா? சாரி கவாஸ், உங்க பேர்ல போலீஸ் கேஸ் இருக்கிறதுனால எங்க மேனேஜர் உங்க லோன் அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணிட்டார் சார். சந்தேகத்தின் பேர்ல தான் கூட்டி போனாங்க. இதுக்கெல்லாம் லோனை கேன்சல் பண்ணுவீங்க? இனிமே நீங்க எங்க பேங்க்ல லோன் ட்ரை பண்றது வேஸ்ட் கவாஸ். சார் ப்ளீஸ் சார், சொல்றதை கேளுங்க, புரிஞ்சுக்கங்க சார். சார் டேய், இப்ப திருப்தியாடா? இப்ப திருப்தியா? என் புள்ள உருப்படலன்னு சொல்லிட்டு திட்டி இருக்கண்டா. ஆனா ஒரு நாள் ஒரு பொழுது கூட அவனை கை நீட்டினது இல்லடா. எவனோ ஒருத்தன் என் புள்ளைய போட்டு அடிக்கிறத பாக்க வச்சிட்டீங்களடா. இதுக்கு மேல கிடைக்குவா கிடைக்குவான்னு எவனாவது போன் பண்ணீங்க அப்புறம் நான் மனசுனாவே இருக்க மாட்டேன். உங்களையும் என் பெத்த பிள்ளைய நினைச்சு சொல்றேன்டா. இன்னும் இந்த இடத்துல நின்னு நாசமா போயிடாதீங்கடா. நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களா? டேய் கேட்க மாட்டீங்க. எக்கேடாவது கேட்டு போங்க. யாரை கேட்பது, யாரை நோவது, காலம் என்னை தாயமாடுது. எல்லாம் என்னாச்சு? பாக்குறது கலெக்ஷன் வேலை. கலெக்ஷன் பணத்துல கள்ளநோட்டு கலந்துட்டு வேணும் வீட்டுக்கு அனுப்பிட்டாயிடா. வசந்த காலங்கள் பார்த்த மரம் இது, பூக்களின் வாசங்கள் மறையவில்லை, இலைகள் உதிர்வதை விழிகள் பார்த்துவே மனசுக்கு ஏன் இது புரியவில்லை. எத்தனை புன்னகை பார்த்திருப்பேன், என்றுமே சாட்சியா நான் இருப்பேன். கண்ணிமையை மறைக்கும் மூடுபனி விலகும், நெஞ்சுக்குள் நம்பிக்கை வளர்த்திருப்பேன். ஒரு நாள் ஒரு நாள் அது நடக்கும்.
இருக்கிற கடையை அடைச்சாச்சு இப்போ இந்த கடையை அடைக்க வந்தாச்சா யோ உள்ள தானே சொல்றேன் சொல்லிட்டேன் தனிமையிலே நூறு காரணம் யாரும் கூறலாம் எல்லா பொய் தான் உண்மையிலே தலைமுறை தாண்டி வாழ்ந்த இடம் இன்றைக்கு இதுவோ தாழ்ந்த இடம் தண்டவாளம் நடுவில் மொட்டுவிடும் செடியில் நிச்சய பூக்கள் மலர்த்திடுமே என்ன முத்துலாண்டி இது ஒரு நாள் கூட நீ இப்படி கோவப்பட்டு நான் பார்த்தது இல்லை கோவப்படாம ஊரும் தெரியாம பேரும் தெரியாம ஒண்ணா வரவா கூடி திருவிழா கோலமா இருந்த இடம் யாது அட சின்ன பசங்கய்யா புரியாம இருக்காங்க குடும்ப குட்டி இல்லைன்னு கூட நான் கவலைப்பட்டது கிடையாதுயா இப்போ யாருமே இல்ல அனாத மாதிரி இருக்கியா வர்ற ஆத்திரத்துக்கு எல்லாத்தையும் மூட்டை எங்க போய் தொலைல போல இருக்கியா எனக்கு எனக்கு இருக்கவே பிடிக்கலையா இங்க போகையா போக இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே யோசிச்சுட்டே இருப்பீங்க உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்தே பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அதான சரியாயி வந்துட்டேன்ல அப்புறம் என்ன இல்ல அந்த முரளி டெய்லி பேக் எடுத்துட்டு போயிட்டு வர கஷ்டமா இருக்குன்னா நாங்க தான் ஓனர்ட்ட பேசி கடையிலே வச்சிட்டு போக சொன்னோம் இப்படி கள்ள நோட்டு மாத்த பயன்படுத்துவானு யாருக்குமே தெரியாம போச்சு சரி விடுங்க நீங்க என்ன அத வேணும்னா செஞ்சீங்க இல்ல உத்ரா எங்க அண்ணன் அண்ணியோட அந்த ஊருக்கு புலப்பு தேடி வந்தப்போ எங்களுக்கு வாழ வழிகாட்டினவரு அந்த ஓனர் தான் அப்படிப்பட்ட மனுஷன இப்படி தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டனே சரி அதனால நீங்க உங்க லைஃபையும் பார்க்காம கடப்பக்கமும் போகாம இருந்தா எல்லாம் சரியாயிடுமா இப்போதைக்கு கடையை பக்கிட்டு போனா அந்த இன்ஸ்பெக்டர் தேவையில்லாம ஓனர்ட்ட பிரச்சனை பண்ணுவான் வீணா இதுக்கு பிரச்சனை உண்டாகிக்கிட்டு நடந்ததை யோசிச்சுட்டு இருக்கிறத விட நடக்க வேண்டியதை யோசிங்க சார் நீங்க கேட்ட டீடைல்ஸ் பாக்குறேன் உங்க டீடைல்ஸ் எல்லாம் பக்கவா தான் இருக்கு பட் லோன் அமௌண்ட் தான் கொஞ்சம் ஹெவியா இருக்கு என்னோட குறைஞ்சபட்ச தேவையதான் சார் கூட் பண்ணிருக்கேன் எப்படியாவது லோன் சாங்ஷன் பண்ணுங்க சார் மாசம் மாசம் லோனை கரெக்டா அடைச்சிருவேன் சார் என் மேல நம்பிக்கை வைங்க சார் பிளீஸ் ஓகே கவாஸ் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஃபைல நான் மூவ் பண்றேன் ஃபைல் சாங்ஷன் ஆகி வரட்டும் லோன் அமௌண்ட் அப்புறம் பாத்துக்கலாம் சரிங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் பொண்ணு பிறந்த நாள் கூட போகாம பண்ணிட்டானுங்கல்ல அண்ணா பாப்பா கூட படிக்கிற பசங்க உங்களை பத்தி தப்பா பேசினதுனால பாப்பா மருந்து குடிச்சிருச்சு என்னடா சொல்ற ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கண்ணே எடுக்க வேண்டிய அண்ணா இப்ப வேணா அண்ணா வெளிய சூழ்நிலை சரியில்லை என் பொண்ணு அங்க மருந்து குடிச்சு படுத்திருக்கா என்ன பொம்பளை மாதிரி ஒளிஞ்சிருக்க சொல்றியா என்ன பாத்துக்க எனக்கு தெரியும் எடுக்க வேண்டிய ஐயா நாங்க மதுவிலக்கு அமலாக்க பிரிவுல இருந்து வரோம் போலி மதுபானங்களை நீங்க தயாரிச்சதுக்காக உங்களை அரெஸ்ட் பண்றோம்
சொல்லிட்டே தம்பி. பல்லு தேச்சா. ஊத்தியாச்சு ஓனர். காசு வாங்கிட்டு போடா. வந்து வாங்கிக்கிறேன். சரி. பிரச்சனை பண்ணது எவனோ என்னமோ சொன்னான்னு அவன் மூஞ்சிய திருப்பிட்டு தெரிஞ்சா இப்படித்தான் இந்த சேர்ந்தோம். இப்ப அவன் துண்டை காணும் துணிய காணும்னு ஓடிட்டாங்கல்ல. பிரச்சனைய சந்திக்க தெரிஞ்சவன் தாண்டா பெரிய ஆளாகிட்டு இருக்காங்க. பயந்துகிட்டு தெரிஞ்சா பிச்சைதான் எடுக்கணும். எவனோ பண்ண தப்புக்கு நீங்க பிரிஞ்சு போயிட்டீங்களேடா. மன்னிச்சிருங்க ஓனர், யாரு வல்லனாலும் நான் வந்திருக்கணும். வலிச்சுதுடா. சரி விடு, அதெல்லாம் சரியா போயிடுச்சு. சார் உங்க பேக் என்கிட்ட குறைஞ்சா இப்போ. சரிங்க சார். வீட்டில் வந்து வந்துடுறேன். என்னன்னு பாரு. உட்காருங்க தம்பி. பரவாயில்ல சார், நான் கிளம்புறேன். தம்பி ஒரு விஷயம் பேசணும், உட்காருங்க. தம்பி எனக்கு எதுவும் தெரியாம இல்லை, எல்லா விஷயமும் தெரியும். நான் காதலுக்கு எதிரானவ இல்லை, ஆனா ஒரு சரியான தகப்பனா இருக்கணும்னு விருப்பப்படுறேன். ஓனர் உங்களை பத்தி நல்லா தான் சொன்னாரு. என் பொண்ணு உங்களை பெரிய அளவுக்கு நம்புறான், எனக்கும் நம்பிக்கை இருக்கு. ஆனா எல்லாத்துக்குமே கால நேரம் சரியா வரணும் இல்லையா? தவிச்சப்ப கிடைச்சாதான் இந்த தண்ணிக்கே மரியாதை தம்பி. அதை மட்டும் மனசுல வச்சுட்டா போதும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். சத்தியமா நான் உங்க நம்பிக்கையை காப்பாத்துவேன் சார். தண்ணி குடிக்கு தம்பி. இன்னங்க.
கவாஸ் ஜி, சுகர் ஓகேவா? ஏம்மா என்ன நீ யார பேரை சொல்லி கூப்பிடுறதுன்னு வ்யவஸ்தை இல்ல. இதே சுந்தரமூர்த்தி விடு, சுந்தரமூர்த்தி விடு, சுந்தரமூர்த்தி விடு, எத்தனை சொல்றது உங்களுக்கு? ராங் நம்பர். ஓ என்ன கவாஸ் ஜி, என்ன சொல்றாரு உங்க மாமனாரு? உங்க அப்பா வார்த்தையிலே வாழ்க்கையை விளக்கிட்டாரு. நான் போய் லோன் வேலையை பாக்குறேன். சரி வரட்டுமா? தம்பி சர்வீஸ் சென்டர் வைக்கிறதுக்காக லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நல்லது. வாங்க சார், வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ? இல்லைங்க சார், இப்போதான் வந்தோம். என்ன சார், நம்ம கடைக்கு ரோடு வர்றதான் பிரச்சனைன்னு பார்த்தா வேற மாதிரி பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்கு. ஆமாம் சார், எதிரிக்கிட்ட இருந்து கூட நம்ம தப்பிச்சிடுறோம், ஆனால் நண்பங்கிட்ட தான் மாட்டிக்கிறோம். நம்ம கேஸோட அப்பீல் சீக்கிரமே வரப்போகுது. நம்ம கடை வழியாக வரப்போகிற ரோட்டுக்கு மாற்று வழிப்பாதையை பரிசீலிக்கணுன்ட்டு கவர்மெண்ட் கிட்ட ஏற்கனவே முறையிட்டிருக்கோம். அவங்களும் அதுக்கான ஆய்வுகளை மேற்கொண்டு வரதுனால தீர்ப்பு நமக்கு சாதகமாக வர்றதுக்கு நிறையவே சாத்தியம் இருக்கு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கியா, ரொம்ப நன்றியா. எனக்கும் நாளைக்கு ரிசல்ட்டே வரப்போகுது. இன்னும் நடா படிச்சுட்டு இருந்தா நீ சாதிச்சுட்டடா, உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு. இந்த டீ கடை இருந்து எப்படிப்பா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தீங்க? உங்களுக்கு கடை, எனக்கு இது வீடு. இங்க வேலை பார்த்துட்டு மிச்ச நேரம் படிக்கல, படிச்ச நேரம் முக தான் வேலை பார்த்தேன். எங்க ஐயா நீ சொந்த புள்ளையே பாத்துக்கிட்டாரு. அண்ணே ஜானே தலைக்கிட்டடா. தேங்க்ஸ். நீங்க என்ன வர ஆசைப்படுறீங்க? டாக்டர் ஆகணுங்கிறதா என்னோட லட்சியம். எங்க ஐயாவோட ஆசையும் அதுதான், கண்டிப்பா நிறைவேற்றுவேன். கல்யாணராம்னே, ஜாக்கிங் மாமா, அப்படியானே எல்லாரும் வந்திருந்தா எல்லாந்துருக்கும்ல? வருவாங்கடா. எங்க வர போறாங்க? நம்ம ஜானு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன், வாங்கடானா வர போறாங்க. ஹலோ ராமா, நீ தான் என் மாமா. ஐயோ பொண்ணு பொண்ணு பொண்ணு, யாருங்க பேசுறீங்க? உங்க கூட பேசணுங்கிறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். யாருங்க பேசுறீங்க? உங்களை தூரத்துல இருந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிற தூர கவலி கவலி கவலி. நீங்க அதுல விழுந்தவதான் உங்களை பக்கத்துல பாக்கணும் போல ஆசையா இருக்கு. எப்ப 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 எப்பங்க? நாளைக்கு சாயந்தரம் 5:30 அஞ்சலக்கடை பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருக்க. அஞ்சலக்கடை பஸ் ஸ்டாப்பா? பாவடா சார், பாவடா சார், பாவடா சார். ஏங்க வேணாங்க, அதெல்லாம் முடியாது. நாளைக்கு சாயந்தரம் 5:30 அஞ்சலக்கடை பஸ் ஸ்டாப். ஒரு ரோஜாவை தலையில வச்சுக்கிட்டு உங்களுக்காக நாங்க காத்துக்கிட்டோம். சரிங்க. சூப்பர் சூப்பர். ஒரு மைனா மைனா என்ன ஒருத்தி தலையும் ஒத்தரோசா இல்லையே. ஓய் ஓய் பேட் பாய்ஸ் சார், வாங்க சார். சார் சுடுதுனே பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன், கடுப்பேத்தாம வாங்க சார். ஏய் அலாரம் வச்சு லவ் பண்றான்டா. நீ ஏண்டா உள்ள உள்ள?
முத்தரசாவோட இங்கே வர்றா? நேத்து நம்ம ஃபோன் பண்ணதை இவ தான் பண்ணா நினைச்சுக்கிட்டு இவ பின்னாடியே போய் ஏதோ ஏழ்ராய்க்கிற போறான்டா. இவள்கிட்டலாம் அடி வாங்கினானா ஜென்மத்துக்கும் கல்யாணம் கடப்பக்கமே வரமாட்டேன். ஐயோ போறாடா, புடிக்கடா புடிக்கடா புடிக்கடா, புடிச்சு அமைக்க கொண்டாங்கடாவி. ராக்கெட் விட்டானே, என்ன பண்ண போறாலோ தெரியலையே. ஐயோ மாப்ள, நாமள காதல் கவிதா இருக்கிறதுல. ஆமால, செத்தண்டா. என்னடா ரசிச்சு படிக்கிறா, யாருக்கு எழுதுனதோ. அதுக்குள்ள எப்படிங்க உங்க கவிதையில நான் கவுந்துட்டேன். கவிதை என்ன கட்டில வரைய பாவி பேய் வாய கடிச்சு விட்டானே. கட்டி உதட்ட கடிச்சு விட்டேனே. வந்துருச்சா வந்துருச்சா? ஐயோ, இந்த அப்பத்தால என் மானம் போய் மரியாதை போய். ஏய் வேகமா தாடா. வேகாது சொன்னா வேகாது. அப்பி போடுவாமா உப்பாது, அவசரப்பட்ட அப்போ உப்பாது. என்ன மாம்ஸ், நைட் அக்கா வாயை கடிச்சு விட்டியா? ஏண்டா நியூஸ் வச்சது? ஏமாமா ஒழுங்கா இருக்க மாட்டியா? ஆமாடா, உப்பு கார புளிப்பெல்லாம் கரெக்டா இருச்சா? ஐயோ இவங்களோட இம்சே போச்சு. என்னைய கூப்பிட யாருக்கு தோணலே. இது உங்க வீடுரா? உங்களுக்கு எல்லாம் இல்லாத உரிமையா? நான் ஓனர. இவன்ட்ட போய் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கீங்க. ஏய் போட, பெத்தல உக்க சலக்கணுமா? சீக்கிரம் சீக்கிரம் ஒன்ன தொடுறதுக்கு நாம்பட்ட பாடு இருக்கு. ஐயோ ஐயோ ஒன்ன செல்லப்பா, இந்தியாவில என்ன யாரும் முடியாது. அவனுக்கு விடுவா சொல்றீங்கள? கிளம்பு கிளம்புங்கிறல்ல, என்ன பார்வை. போ 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 போடா. எப்ப பார்த்தாலும் அந்த கடையே பார்த்துக்கிட்டு இருக்க. யாரு யானே போய சார், ஒண்ணுமே இல்லாத விஷயத்த அந்த இன்ஸ்பெக்டர் பெருசுபடுத்துறாரு சார். அவர் சொந்த விஷயத்துக்காக எங்களை பலிக்கடை ஆக பாக்குறாரு. இதை உங்கள்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி தாங்கன்னு கேட்கலான்னு வந்தோம். இந்த விஷயத்த நானே விசாரிச்சு நல்ல முடிவு எடுக்கிறேன் சார். நான் வாட்ச் பண்ண வரைக்கும் டப்ளிங் மாதிரி தப்பான ஆக்டிவிட்டிஸ் எதுவும் அந்த கடையில் நடக்கல. அவன் தான் சார் அந்த கடையை மிஸ்யூஸ் பண்ணிருக்கான். இன்ஸ்பெக்டர் மேல கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. அது உண்மைதான் சார். அவரோட பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக அங்க இருக்கிறவங்களை எல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. சர்வீஸ் சென்டர் வைக்கணும்னு 100 பேருக்கு மேலே அப்ளை பண்ணாங்க. இருந்தாலும் உங்கள் ஒர்க்கில் இம்ப்ரெஸ் ஆகி சட்டிஸ்ஃபேக்ஷன். தேங்க்யூ தேங்க்யூ.
உங்க ஒர்க்ல இம்ப்ரெஸ் ஆயிதா உங்களுக்கு அலர்ட் பண்ணோம். பட் இதுக்கு மேல எங்களால வெயிட் பண்ண முடியாது. ஃபைனலா 1 மந்த் பேலன்ஸ் பண்றேன். அதுக்குள்ள டெபாசிட் பண்ணத கேட்டலனா டீலர்ஷிப் கேன்சல் ஆயிடும். சாரி கவாஸ், என்ன தப்பா நினைக்காதீங்க. போலாம். சொல்லிட்டு போறாங்க டீலர்ஸ் இப்ப கைமாத்திடுவாங்களாம். அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதியா? என்ன பண்றதுன்னு தெரியல. நான் கிளம்புறேன் ஓனர். டேய் டேய், ஒண்ணும் ஆகாதுடா. என்ன பண்றேன்னு தெரியலையே. ஐயாவு, நீதான் அவனுக்கு ஒரு வழியை காட்டணும். என்ன சார் இது? தம்பி, எல்லாம் உங்களுக்காக தான். ஏதோ டீலர்ஷிப். நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்க வீட்டை வித்து என் வாழ்க்கை ஆரம்பிக்கணுமா? நல்லா இருக்கு சார் இது. நீந்த கத்து கொடுத்துட்டு காலை புடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு. அதை கொடுங்க. தம்பி, நான் என்ன சொல்றேன் சொன்னா கேளுங்க. இதை புடிங்க சார், வாங்க போலாம். அவர் பாசத்துல தான் அப்படி செஞ்சிருக்காரு. அதை ஏன்டா தப்பா நினைக்கிற? அதான்டா பிரச்சனைய. பணம் பாசத்தை தின்றும்டா. சரிண்ணா, கரெக்டா தானே பேசிட்டு வந்திருக்க. அப்புறம் என்ன? இதை அவ எப்படி எடுத்துக்குவான்னு தெரியலையாடா. நீ தெரிய மாட்டேன். என்னப்பா அது? எந்த உதவினாலும் சந்தோஷம். ஐயாவு, வழிய காட்டிட்டேயா? வழிய காட்டி வைடா. டேய், கவாசுக்கு போட போறான். எங்கடா இருக்க அவன்? போட போறான். ஒரு மாசம் தான் எம்மாவால டைம் கொடுத்துருக்காங்க சார். நோ ப்ராப்ளம், 1 வீக்ல நான் சாங்ஷன் பண்றேன். என் சைட்ல இருந்து ஷோரூமுக்கு கன்ஃபர்மேஷன் லெட்டர் அனுப்ப சொல்றேன். ஷோரூம்ல இருந்து உங்களுக்கு கால் வரும், கவலையே படாது. இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமியா. அப்புறம் அப்புறம் கவாசு, பல நாளுக்கான 10 செகண்ட்ல நிறைவேற்றிட்டீங்க உணர. ஐயா, பயங்கர குஷியில இருக்கீங்க போல. இருக்காத பின்ன. எவ்வளவு நாள் கனவு தெரியுமா? சொந்தமா சர்வீஸ் சென்டர் வைக்கணும்னு. ஓனர் மூலமா நல்லபடியா நிறைவேறிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் தரேன். அப்ப நம்ம ரெண்டு பேரும் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னடி பொசுக்குன்னு இப்படி கேட்டுப்டா? இப்போ நீதானே என்ன வேணாலும் கேளுன்னு சொன்ன. என்ன வேணாலும் கேளுனா? ஒரு வளையல் வேணும், ஒரு கம்மல் வேணும், செயின் வேணும், அட ஒரு முத்தம் கூட கேட்கலாம். அதுக்குள்ள கல்யாணமா கல்யாணம். முதல்ல சர்வீஸ் சென்டர் ஓபன் பண்ணணும், அப்புறம் ஒரு வீடு கட்டணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம்லாம். அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீ வேற ஆள பாத்துக்கோ. ஏய், இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன், நில்ரி. ஏய், பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். என்ன சுந்தரம், பையன் கடையை போட்டான், அப்புறம் என்ன கல்யாணம் தானே?
கத்துக்கிற மாதிரி. ஏங்க உங்களுக்கு என்ன அறிவில்லையா? ஒரு நிமிஷமே. ஏன் வியாபாரம் குறைஞ்சி போச்சா இல்ல எடுபடி வேலை பார்க்க ஆள் பத்தலையா? கோச்சிக்காதீங்கண்ணே, நம்ம சந்திரக்கு பால்சாமியான மார்க்கெட்டிங் வேலை ரெடி பண்ணிருக்காரு. மாசம் 20,000 ரூபாய் சம்பளம்ண்ணே. பால்சாமியன் இப்ப கடையில் தான் நிக்கிறாரு. சந்திர வந்து ஒரு எட்டவரை பார்த்தானா நல்லா இருக்கும். சொல்லிருக்கேன் இப்ப வந்துடும். தம்பி கிளம்பி ஆபீஸுக்கு போப்பா. ஓகேப்பா. பாப்பா பாப்பா நில்லு பாப்பா 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 சித்ரா கதவு தரமா டே கதவு தரடா ப்ளீஸ் பாப்பா நீ நினைக்கிற அளவுக்கு உங்க அப்பன் கெட்டவன் இல்லடா டே பாப்பா ப்ளீஸ் கதவு தரடா சித்ரா அண்ணே என் வேலைக்கு எப்படி ஸ்டாயினே தபாரனே ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் உனக்காவது ட்ரான்ஸ்ஃபர் தான்யா நான் பெத்த பொண்ணு நான் வீட்டுக்கு வரதையே அசிங்கம்னு நினைக்கிறேன் அனாமத்தா நிக்கிறேன்யா நம்மள புலம்போட்டான் என்ன அவள் ஏதாவது பண்ணணும்னே ஏய் ராசாப்பையில குவாரியில இருந்து லாரி எடுத்துட்டு வர சொல்லு ஆனர் என்னடா இது எனக்கு கல்யாணம் ஆனர் டேய் உண்மையா வாடா வாங்க ஆனர் உண்மையை சொல்லுங்க நேரா போய் அந்த புள்ளையோட அப்பங்களை கட்டி முடிச்சு கதறிடுங்களே வாங்கடா சும்மா காட்டா பண்ணலாம் பொண்ணு தருவான் சந்தோஷம்டா சந்தோஷம்டா மனசு நிறைஞ்சிருக்கும் சந்தோஷம் வாங்க சார் வெறும் பத்திரிக்கைலாம் நான் வாங்க மாட்டேன் ஐ நோ சார் இனி கல்யாண ராமனுக்கு கச்சேரி தான் சொல்லுங்க சார் எனக்கு தெரியும் சார் அதனாலதான் மட்டும் ரெண்டா என்னடா நடக்குது இங்க புதுமா பிள்ளைக்கு பப்பரி பப்பரி பாட்டு ஆஃப் பண்ணாம நீ பாட்டுக்கு வந்துக்கிட்டீங்க இந்த பாட்டு போட்டதால உங்களுக்கு ரெண்டு பாக்ஸ் பத்திரிக்கோட கோடரும் கோழி பண்ணி பத்திரமா விடா அடிச்சு விடாரா வந்துருவோம் கண்டிப்பா வந்துருனே சரிங்க வரவேணர் சந்தோஷம் வாடா எரியதுடா சீக்கிரம் வா பண்ணலையா இனிமேலாவது நல்லது பண்ண பாரியா உன் பொண்ணுக்கு ஒண்ணாகாது தைரியமா நான் பண்ண தப்பு எனக்கே வினையாயிடுச்சு
எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டேன். இதையும் நல்லபடியா முடிச்சு கொடுத்துருப்பா. சுற்றுவட்டார பகுதியில் உள்ள சாலை அகலப்படுத்தும் பணிகளை உடனடியாக நிறைவேற்றும்படி நெடுஞ்சாலைத்துறைக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. சொல்லுங்க.
வேலையால தான் இந்த ஊரே உருவாச்சு. இப்போ இந்த ஊரோட வளர்ச்சிக்காக அஞ்சல போனதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. இந்த உலகத்துல முடிவுனு எதுவும் இல்லை. எல்லாமே ஆரம்பம்தான். என் அஞ்சல நினைவு எனக்குள்ளையும் அதை சார்ந்தவங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது எங்களோட தான் இருக்கும். எப்படி உணர நம்ம கடை ரொம்ப நல்லா இருக்கு. எதுக்கு தேவையில்லாம கத்திட்டு